ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் 32 அத்தியாயம். காமாட்சி அம்மாளின் அந்தரங்கத்தில் இந்த கல்யாணம், இதன் வைபவங்கள், இது தொடர்பான கிரகப்பிரவேச முகூர்த்தம் எல்லாவற்றின் மேலும் வெறுப்புத்தான் நிரம்பிக் கிடக்கிறதென்று தாங்களாகவே கற்பித்து நினைத்துக் கொண்டு அவளிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் பாட்டியும் பெரியம்மாவும். ஆனால் காமாட்சி அம்மாளின் முள்மனமோ கமலியையும் ரவியையும் விதம்விதமாக மனக்கோலத்தில் கற்பனை செய்து கொண்டிருந்தது. நெற்றிச்சரமும் மாட்டலும் பின்னல் குஞ்சலமும் குண்டலமும் கூரைப்புடவையுமாக கமலியை நினைத்து நினைத்து தன் அகத்திலேயே ஓர் அழகிய மனக்கோலத்தை உருவாக்கி உருவாக்கி திருப்தியும் அதிருப்தியுமாக மாறி மாறி அடைந்து கொண்டிருந்தது காமாட்சி அம்மாளின் உள்ளம். நீ ஆனா இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிற? படியேறி வரபோது பொண்ணையும் மாப்பிளையும் மஞ்சனிய சுத்தி கொட்டி வரவேற்கிறதுக்கு கூட மனுஷா இல்ல இங்க. உன் பொன் பாருவோ வேணுகோபாலன் பொன் வசந்தியோ முன்னாடியே வந்து மஞ்சநீர் கரைச்சு வச்சுண்டு நின்னால்தான் உண்டு என்று யோசனை சொன்னாள் முத்து மீனாட்சி பாட்டி. நீங்க சொல்றது நியாயம்தான். நமக்கு பிடிச்ச கல்யாணமோ பிடிக்காத கல்யாணமோ, புள்ள நம்மாத்த புள்ள. கல்யாணத்தை பண்ணிண்டோ புது வேஷ்டியும் காப்புமா பொண்ண கூட்டிண்டும் வாசல்ல வந்து நின்னுட்டா வாங்கோன்னு மஞ்சநீர் சுத்தி கொட்டி வரவேத்துத்தானே ஆகணும். வேற என்ன பண்ண முடியும் என்று பெரியம்மாவும் பாட்டியோடு சேர்ந்து கொண்டாள். உண்மையில் அந்த விஷயத்தை சாதகமாகவோ பாதகமாகவோ தீர்மானிக்க வேண்டிய காமாட்சி அம்மாள் மட்டும் இன்னும் ஒரு முடிவுக்கு வர இயலாதவள் போல் கண்களில் நீர் நெகிழ படுத்திருந்தாள். பாட்டி மீண்டும் காமாட்சி அம்மாளை ஆழம் பார்த்தாள். 1000 இருந்தாலும் நல்லது கெட்டதுல விட்டு கொடுத்துட முடியுமோ? நம்மாத்த புள்ள நம்மாத்த கல்யாணம். இந்த மாதிரி சமயத்துல விட்டு கொடுத்து முகத்தை முறிச்சுட்டா ஊர்ல 4 பேர் 4 தினசா பேசுறதுக்கு இடமாயிடுமோன்னோ. இது பெரியம்மா. நீங்க 2 பேரும் சித்த பேசாம இருங்கோ, எனக்கு மூளையே குழம்பி பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு பாட்டி என்று அழுகைக்கிடையே இருவரையும் வேண்டிக் கொண்டாள் காமாட்சி அம்மாள். அவளை அவர்களால் அப்போது உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் என்ன மனப்போக்கில் இருக்கிறாள் என்பதை அறிய அவர்கள் செய்த எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. நாளைக்கு இரவு பாலிகை கரைக்கிறார்கள். நாளன்றைக்கு பொழுது புலர்ந்தால் கிரகப்பிரவேசம். காமாட்சி அம்மாள் என்ன நினைக்கிறாள் என்பது யாருக்கும் புரியாத புதிராயிருந்தது. அவள் முகத்தில் தெம்பும் இல்லை, உடலில் சக்தியும் கிடையாது, கண்களில் அழுகையும் நிற்கவில்லை. யாரிடமும் மனம் விட்டு அவள் பேசவும் இல்லை. கிரகப்பிரவேசத்திற்கு முதல் நாளே முத்து மீனாட்சி பாட்டி, நல்ல காரியத்துல வெள்ளப்புடவக்காரி அங்க நின்னா இங்க நின்னு இந்த ஆத்துல எனக்கு கெட்ட பெயர் வரப்படாதுடியுமா என்று காமாட்சி அம்மாளிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட்டு போய்விட்டாள். முத்து மீனாட்சி பாட்டி போன பின் பார்வதியிடமும் குமாரிடமும் காமாட்சி அம்மாளை பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு தெரிந்தவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டாள் கிராமத்திலிருந்து வந்திருந்த காமாட்சி அம்மாளின் பெரியம்மா. காமாட்சி அம்மாள் மிகவும் வைதிகமாக கட்டி காத்து வந்த சமையல் அறைக்குள் தங்களை நுழைய விடுவாளோ மாட்டாளோ என்கிற பயத்தில் பின்புறம் தோட்டத்தில் கீற்றுப்பந்தல் போட்டு சமையலுக்கு கோட்டையடுப்பு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் சமையற்காரர்கள். மறுநாள் காலையில் கிரகப்பிரவேசம் என்றால் முதல் நாள் இரவே தன் வீட்டு திண்ணையில் வந்து படுத்துக் கொள்ள விரும்பியும் ஒரு சுபமுகூர்த்தத்துக்கு முன்னால் அனாவசியமாக காமுவுக்கும் தனக்கும் சண்டை மூண்டு விடுமோ என்ற முன்னெச்சரிக்கையாலும் தயக்கத்தினாலும் சர்மா அதை தவிர்த்திருந்தார். வாசலில் கட்டியிருந்த வாழை மரங்களும் மாவிலை தோரணமும் செம்மண் கோலமும் தவிர வேறு கலகலப்போ ஆரவாரமோ பரபரப்போ இன்றி விளங்கியது அந்த வீடு. உள்ளே இருந்து காமாட்சி அம்மாள் வேதனையால் ஈனஸ்புரத்தில் முனகும் மொழியும் இருமல்களும் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் அந்த வீட்டில்தான் மறுதினம் அதிகாலையில் கமலியும் ரவியும் கிரகப்பிரவேசம் செய்ய போகிறார்கள் என்பதற்கான முன்னறிகுறி எதுவுமே இல்லாதிருந்தது. அக்கம் பக்கத்தார் வந்து போகிற கலகலப்போ ஆரவாரமோ கூட அப்போது அவ்வீட்டில் இல்லை. மறுநாள் அதிகாலை 4 மணிக்கே காமாட்சி அம்மாளுக்கு தூக்கம் கலைந்து விழிப்பு வந்துவிட்டது. தற்செயலாக அன்று வெள்ளிக்கிழமை வேறு. அம்மாவுக்கு துணையாக கல்யாண வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து படுத்திருந்த பார்வதியும் குமாரும் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். காமாட்சி அம்மாள் தான் முதலில் விழித்துக் கொண்டிருந்ததனால் தட்டுத்தடுமாறி எழுந்திருந்து கிணற்று பக்கம் சென்றாள். அப்போது அவளை தடுப்பதற்கு அந்த வீட்டில் யாரும் இல்லை. அதிகாலை குளிர்காற்று சில்லென்று முகத்தில் வந்து உராய்ந்தது. தோட்டத்தில் மலர்ந்திருந்த பூக்களின் வாசனையை சுமந்து கொண்டு வந்து பரப்பியது அந்த காற்று. கிணற்றில் தானே தண்ணீர் இறைத்து நீராடினாள் காமாட்சி அம்மாள். உள்ளே திரும்பி வந்து விசேஷ நாட்களில் தான் விரும்பி அணியும் கருநீல நிறத்து சரிகைப்பட்டு புடவையை அணிந்து தலையை துவட்டி ஈரத்தோடு நுனிமுடிச்சு போட்டு நெற்றிக்கு திலகமிட்டுக் கொண்டாள். மாட்டுத் தொழுவத்துக்கு போய் பால் கறந்து வைத்தாள். தோட்டத்தில் போய் பூ கொய்து கொணர்ந்து தொடுத்து கொஞ்சம் தன் தலையில் சிறுகிக் கொண்டு மீதத்தை அப்படியே வைத்தாள். வீட்டின் புராதனமான ஆகி வந்த வெள்ளித்தாம்பாளத்தை உள்ளே இருந்து எடுத்து துலக்கி அதில் ஆரத்திக்கு மஞ்சள் நீர் கரைத்து வைத்தாள். வாசல் தெளித்து கோலம் போட்டாள்.
பார்வதி கண்விழித்த போது அம்மாவே எழுந்து நீராடிய கூந்தல் ஈரம் புலராமல் கூடத்திலிருந்து குத்துவிளக்கு ஏற்றிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனாள். இந்த உடம்போர உன்னை யாருமா எழுந்திருக்க சொன்னது? ஐயோ, பச்சத்தண்ணில குளிக்க வேற செஞ்சிருக்கியா? ஏமா இதெல்லாம் பண்ணினே? அதான் இதெல்லாம் கவனிக்கிறதுக்குன்னு நான் வந்திருக்கேனே. சர்தான் போடி, நீ பெரிய மனுஷி, உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம்? போ, நீயும் போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வா. அம்மாவின் இந்த திடீர் மாறுதலும் உற்சாகமும் பார்வதியால் உடனே நம்ப முடியாதபடி இருந்தன. பல நாட்களாக சரியான உணவு இன்றி வெறும் கஞ்சியும் பழங்களுமே சாப்பிட்டுக் கொண்டிருந்த அம்மாவின் குரலிலோ செயல்களிலோ மிடுக்கு இல்லை என்றாலும் தானே ஏற்படுத்திக் கொண்ட உற்சாகத்தினாலும் நலிந்திருந்தும் வலிந்து பெறுவதற்கு முயன்ற சக்தியினாலும் காமாட்சி அம்மாள் அந்த அதிகாலையில் அவ்வீட்டின் சுமங்கலியாகவும் கிரகலட்சுமியாகவும் பொலிவுடன் நடமாடிக் கொண்டிருந்தாள். கிராமத்துக்கே உரிய சோபையுடன் கிழக்கு திசை வெளுத்துக் கொண்டிருந்த போது தெருக்கோடியிலிருந்து மேளம் நாதஸ்வர இசையுடன் கூட்டமாக மனிதர்கள் வரும் ஒலியரவங்கள் கேட்டன. காமாட்சி அம்மாள் தெரு திண்ணைக்கு வந்து எட்டி பார்த்து, கமலியும் ரவியும் மற்றவர்களும் தான் வடக்கு தெருவில் கல்யாண வீட்டிலிருந்து புறப்பட்டு கிரகப்பிரவேசத்துக்காக ஊர்வலமாக வருகிறார்கள் என்று புரிந்து கொண்டாள். மகிழ்ச்சியாலும் வலிந்து ஏற்படுத்திக் கொண்ட உற்சாகத்தினாலும் தனது உடல்நிலைக்கு மீறிய செயல்களை அப்போது அவள் செய்து கொண்டிருந்தாள். தலை சுற்றி கீழே மயங்கி விழுந்து விடாமல் திண்ணை தூணை இறுக பற்றிக் கொண்டாள். கண்களுக்கு நேரே பூச்சி பறந்தது. நெஞ்சு படபடவென்று வேகமாக அடித்துக் கொண்டது. உடம்பு நடுங்கியது. அப்போதுதான் குளித்து உடை மாற்றிக் கொண்டு வந்திருந்த பார்வதி அம்மாவை பார்த்து பதறிப்போய், என்னமா அது, மயக்கமா வருதா? நிற்கவே தள்ளாடுறியே! உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம போய் கம்பளிய போத்துண்டு உள்ளே படுத்துக்கோ என்று இறைந்தாள். கத்தாதேடி, இப்ப எனக்கு ஒண்ணுமில்ல, உள்ள சுவாமி படத்தண்ட தாம்பாளத்துல ஆரத்தி கரைச்சு வச்சிருக்கேன், போய் எடுத்துண்டு வா என்று மிகவும் தளர்ந்த குரலில் காமாட்சி அம்மாளிடமிருந்து பதில் வந்தது. பறவைகளின் கலவையான எழுச்சி குரல்களும் அதிகாலை குளிர்ச்சியும் மூன்றாவது வீட்டில் யாரோ ஒரு மூத்த வைதிகர் வேதம் சொல்லிக் கொண்டிருந்த கணீர் என்ற குரலும் நாதஸ்வரக்காரரின் பூபாலமுமாக அந்த வைகரையை அதிகம் அர்த்தமுள்ளதாக்கிக் கொண்டிருந்தன. அக்கம் பக்கத்திலும் எதிர்வரிசையிலும் வீடுகளில் எழுந்து வந்து சிலர் எட்டி பார்த்தார்கள். பாருவை ஆரத்திக்காக உஷார்படுத்த முன்கூட்டியே ஓட்டமும் நடையுமாக எதிர்கொண்டு வந்த வசந்தி திண்ணையில் காமாட்சி மாமியை பார்த்து வியப்பும் திகைப்பும் அடைந்தாள். என்ன மாமி இது, இந்த உடம்போட நீங்க எதுக்கு இதெல்லாம் வந்து அழட்டிக்கிறீள்? போய் படுத்துக்கோங்கோ. எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லேடி, வெள்ளிக்கிழமையும் அதுவுமா படுக்கையில விழிப்போட படுத்துருக்க பிடிக்கல. வா, இப்படி உட்கார்ந்துக்கோ, ஆரத்தி எடுத்துண்டு வர பாரு உள்ள போயிருக்கா. உள்ளே இருந்து பார்வதி மஞ்சள் நீர் தாம்பாளத்தோடு வந்தாள். காமாட்சி அம்மாளை வாசலில் பார்த்ததும் எடுத்த எடுப்பில், கல்யாண பெண்ணையும் பிள்ளையையும் வீட்டுக்குள் விட மாட்டேன் என்று சண்டை போட்டு தடுக்கத்தான் அந்த உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் எழுந்து வந்து உட்கார்ந்திருக்கிறாளோ என்று முதலில் எண்ணி தயங்கிய வசந்தி சிறிது பேச்சு கொடுத்து பார்த்த பின்பே மாமிக்கு இடைஞ்சல் செய்யும் எண்ணம் எதுவும் இல்லை என்பதையும் அவள் தானாகவே கொஞ்சம் மனம் மாறி சுமூகமான நிலைமையில்தான் வந்து உட்கார்ந்திருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டாள். காமாட்சி அம்மாளின் இந்த சிறிதளவு மனமாற்றம் கூட வசந்திக்கு பெரிய ஆச்சரியத்தை அளித்தது. எதிர்பாராத புதிய திருப்பமாகவும் இருந்தது. என்ன மாமி, குளிச்சலா? ஈரத்தொலையோட நுனி முடிச்சு போட்டுருக்கிற மாதிரி தெரியறதே என்று மாமியின் தோற்றத்தை பார்த்து விசாரித்தாள் வசந்தி. ஆமாண்டி, நல்ல நாளோ அதுவுமா அபிஷ்டு மாதிரி குளிக்காம படுத்துருக்க முடியறதா? இப்படி காமாட்சி அம்மாள் பதில் சொல்லிக் கொண்டிருந்த போதே ஊர்வலமும் மனிதர்களும் வீட்டை நெருங்கி வந்திருந்தனர். சர்மா, ரவி, கமலி, வேணுமாமா எல்லோருக்குமே காமாட்சி அம்மாளை ஆரத்தி தட்டுடன் வாசலில் பார்த்ததும் பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆரத்தி சுற்றி கொட்டும் போது பாடும் பாட்டுக்காக மேளமும் நாதஸ்வரமும் சகல வாத்தியங்களும் சில நிமிஷங்கள் ஒலிப்பது தவிர்த்து நின்றன. காமாட்சி அம்மாளும் வசந்தியும் தான் ஆரத்தி சுற்றி கொட்டினார்கள். காமாட்சி அம்மாளே பாட்டும் பாடினாள். பத்ரம், வலது காலை எடுத்து முன்ன வச்சு உள்ளவா என்று காமாட்சி அம்மாளே கமலிக்கு சொல்லி அழைத்து கொண்டு போனது இன்னும் நம்ப முடியாததாக இருந்தது. யாரும் கவனிக்காமல் பேசாமல் கொள்ளாமல் விட்டுவிட்ட தனிமையில் தனக்குத்தானே நினைத்து நினைத்து காமுமெல்ல மனம் மாறியிருக்க வேண்டும் என்று நினைத்தார் சர்மா. காமாட்சி அம்மாளே, ரெண்டு பேரும் சித்த இப்படி என் பின்னாடி வாங்கோ என்று மணமக்களை தன் படுக்கை அருகே அழைத்துச் சென்றாள். அதுதான் நல்ல சமயம் என்று வேணுமாமா, என்னடா ரவி, அம்மாவை ஆசீர்வாதம் பண்ண சொல்லு என்று அட்சதை நிரம்பிய வெள்ளிக்கிண்ணத்தை அவளிடம் நீட்டினார். ரவி அட்சதையை அம்மா கையில் கொடுத்துவிட்டு கமலியோடு அவளை நமஸ்காரம் செய்தான். தீர்க்காயுசா இருக்கணும் என்று அம்மாவின் மெல்லிய குரல் சாதகமாக ஒலித்ததுமே அவர்கள் மனதில் பாலை வார்த்தது போல் இருந்தது. தான் கறந்து வைத்திருந்த பாலில் தன் படுக்கையருகே வைத்திருந்த மலைப்பழங்களில் இரண்டு மூன்றை உரித்து விண்டு போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்த பின்
கல்யாணத்துல பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பாலும் பழமும் கொடுக்கணும்னு சாஸ்திரம்டா. நான் அங்கதான் வர முடியல. இந்தா முதல்ல ரெண்டு பேருமா இத கொஞ்சம் சாப்பிடுங்கோ சொல்றேன் என்று கமலிக்கும் ரவிக்கும் பாலும் பழமும் கொடுத்தாள் காமாட்சி அம்மாள். அந்த பரிவு ஒன்றுமே வித்தியாசமாக நடந்துவிடாதது போன்ற காமாட்சி அம்மாளின் அந்த அன்பெல்லாம் ரவியையும் கமலியையும் மற்றவர்களையும் திணறடித்தன. திடீரென்று நின்று கொண்டிருக்கும் போதே தலை சுற்றி மயங்கி விடுவது போல தள்ளாடும் அம்மாவை ரவி பாய்ந்து தாங்கிக் கொண்டான். நீ சித்த புருஷா பக்கம் போயிருடாப்பா, இப்ப எனக்கு மாட்டு பொண்ணோட தனியா ரெண்டு வார்த்தை பேசணும். ரவி விலகி போய் மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டான். தள்ளி நின்று கொண்டிருந்த கமலியை ஜாடை செய்து அருகே அழைத்தாள் காமாட்சி அம்மாள். அப்படி அழைத்த அவள் முகமும் பார்வையும் நிஷ்கலங்கமாக இருந்தன. காமாட்சி அம்மாள் அப்போதிருந்த தளர்ச்சியை பார்த்து கமலி அவளை அப்படியே அணைத்தாற்போல தாங்கிச் சென்று கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு, உங்களுக்கு இருக்கிற தளர்ச்சியில் நீங்கள் நிற்க கூடாது, உட்கார்ந்து கொண்டே சொல்லுங்கள் என்று அருகே பவ்யமாக நின்று கொண்டாள். காமாட்சி அம்மாள் அப்படியே அவளை விழுங்கி விடுகிறவளைப் போல வைத்த கண் வாங்காமல் பார்த்து அவளது இன்னும் காப்பு களையாத கையுடன் கூடிய அழகிய மணக்கோலத்தை சில வினாடிகள் தன்னுள் ரசித்தாள். அதிகாலையில் தானே தொடுத்து தனக்கு வைத்துக் கொண்டது போக மீதியிருந்த பூவை பாருவிடம் எடுத்துக்கொண்டு வரச் சொல்லி தன் கையாலேயே கமலிக்கு சூட்டிவிட்டாள். நீயே நிக்கிற, நீயும் இப்படி பக்கத்துல உட்கார்ந்துக்கோ சொல்ற. கமலி அப்படியே கட்டிலுக்கு கீழே காமாட்சி அம்மாளின் காலடியில் அமர்ந்தாள். நீ ரொம்ப கெட்டிக்காரி, எல்லாம் உன் மனசு போலவே நடந்திருக்கு. எனக்கு இப்ப இந்த நிமிஷம் உன் மேலயோ அவன் மேலயோ எந்த மனஸ்தாபமும் இல்ல. ஆனா மனஸ்தாபம் இருந்ததுங்கிறது நிஜம். எனக்கு இப்போ மனசு திருப்தியா நிறைஞ்சிருக்கு. நீயும் என் பிள்ளையும் தீர்க்காயுசா படுசௌக்கியமா இருப்பள், அதுல சந்தேகம் இல்ல. என்னமோ என் அஞ்ஞானம், நான் முரண்டு பிடிச்சேன், குறுக்க நின்ன, இப்போ அத நானே மறந்துட்டேன். நீயும் மறந்துடணும், மன்னிச்சிடணும்னு கூட சொல்வேன். ஐயோ, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப சிறியவள், உங்களிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியவள். நான் யாரு உங்களை மன்னிக்க? நீ அகந்தை இல்லாதவள், நிஜமான படிப்பாளி. அதனாலதான் நான் இத்தனை கடுமையா சோதனை பண்ணின பிறவும் நீ என்கிட்ட பவ்யமா இப்படி சொல்ற. பரவாயில்ல, இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் வேண்டிக்கிறதுக்கு மீதம் இருக்கு. நீங்கள் வேண்டிக் கொள்ள கூடாது, உங்கள் மருமகளுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும். நான் வேண்டுதல்னு தான் சொல்லுவேம்மா. நீ உத்தரவுன்னு எடுத்துண்டா அத பத்தி சந்தோஷப்படுற. உன்ன போல் நான் நிந்தாத்து மாட்டு பொண்ணா. உள்ள நுழைஞ்சப்போ என் மாமியார் எனக்கு எதை சொன்னாலோ அத நான் உனக்கு சொல்லி ஆகணும். ஆனா ஒரு வித்தியாசம், நாங்கள்னா இந்த தேசத்துக்கார, நீ வேற தேசத்திலிருந்து வந்திருக்க. இந்த தேசத்து ஆச்சார அனுஷ்டானங்களை புரிஞ்சுட்டு இருக்க, கொண்டாடுற. படிப்பும் பணிவும் சேர்ந்து அமையறது கஷ்டம். உங்ககிட்ட ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. எப்போது அக்னிசாட்சியாக உங்கள் பிள்ளையை கல்யாணம் செய்து கொண்டு நான் உங்கள் மருமகள் ஆகிவிட்டேனோ, அப்புறம் என்னை ஏன் வேறு தேசம் என்று நீங்கள் சொல்லணும்? இனிமே அப்படி சொல்லலேடி. தேசம் எதுவாயிருந்தா என்னம்மா? இரியம், பாசம், உபகாரம், மனுஷத்தன்மை, சத்தியம், சகிப்புத்தன்மை, நியாயம், ஸ்ரத்தைங்கறதெல்லாம் அத்தனை தேசத்துக்கும் ஒண்ணுதான். இந்த தேசத்து காரால விட இந்த தேசத்து விஷயங்கள்ல உனக்கு அதிகமான பக்தி ஸ்ரத்த இருக்குன்னு கோர்ட்டிலேயே தீர்ப்பாயிருக்குன்னு எல்லாரும் பேசிண்டா. என் ஆசை எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. என் பிள்ளையோட நீ இங்கேயே கிரகலட்சுமியா இருந்து இந்த ஆத்துல பெற்று பெருக்கி விளக்கேத்தனுங்கிறதுதான். இது கலப்பு கல்யாணம். இங்க இருக்கிறவா பார்க்கிறவா குறை சொல்லிண்டே இருப்பான்னு தயங்கியோ பயந்தோ வேற தேசத்திலேயே நிரந்தரமா இருந்துடலாம்னு நீ நினைக்கப்படாது. இங்கேயே இருந்து இந்த ஆத்துல விளக்கே தின்று வரணும். புருஷா அக்னி சந்தானம் உபாசனம்னு பண்ணி நெருப்பணையாம காத்துண்டு வர்ற மாதிரி இந்த குடும்பத்துல பொண்டுகளும் தலைமுறை தலைமுறையா ஒரே வித்துல இருந்து வளர்ற துளசிய சம்ரட்சணம் செஞ்சு பூஜை பண்ணிட்டு வரோம். பூஜை பண்ண மனுஷா இல்லாம இந்த ஆத்து துளசி மாடம் ஒரு காலத்திலையும் வாடப்படாது. அதுல நாள்கிழமைகள்ல மட்டுமில்லாம எல்லா நாள்லயும் தீபம் பிரகாசிக்கணும். இங்க இந்த குடும்பத்தோட சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சங்களும் விருத்தியும் நாங்க பரம்பரையா சரீர சுத்தத்தோடையும் அந்தரங்க சுத்தத்தோடையும் பண்ணிண்டு வர துளசி பூஜை ஆலயன்னுதான் எங்களுக்கு நம்பிக்கை. நாங்க நல்ல நாள் தவறாம விரத நியமம் தப்பாம துளசி மாடத்துல ஏத்துற விளக்குத்தான் இதுவரை இந்த குடும்பத்தை பிரகாசப்படுத்தி காப்பாத்திண்டு வர்றது. எத்தனையோ தலைமுறைக்கும் என்ன, ராணி மங்கம்மா காலத்துல விரத நியமம் தப்பாத ஒரு பிராமண சுமங்கலிக்கு தானம் பண்ணணும்னு தை வெள்ளிக்கிழமையும் அதுவுமா சொக்க தங்கத்துல பண்ணின சொர்ண விளக்கு ஒன்ன வச்சுண்டு அந்த ராணி
கிராமம் கிராமமா தேடி பார்த்தாளாம். கடைசியா அந்த சொர்ண தீபத்தை இந்த குடும்பத்து மாட்டு பொன் ஒருத்திதான் தானம் வாங்கிண்டாளாம். அன்னிலேந்து இந்த குடும்பத்து மாட்டு பொண்கள் ஒவ்வொருத்தரா அந்த சொர்ண தீபத்தையும் துளசி பூஜை பண்ற உரிமையையும் முந்தின தலைமுறை பெரியவா கிட்ட இருந்து பரம்பரை பரம்பரையா அடைஞ்சுண்டு வரோம். இன்னைக்கும் நாளையும் தை வெள்ளிக்கிழமை தவறாம நான் அந்த தங்க விளக்க துளசி மாடத்துல ஏத்தி வைக்கிறதுண்டு. இந்த இப்போ அத நீ வாங்கிக்கோ. இனிமே நீ அந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிண்டு வா என்று காமாட்சி அம்மாள் எழுந்திருந்து பெட்டியிலிருந்து அந்த தங்க விளக்கை எடுத்து திரியிட்டு ஏற்றி கமலியிடம் நீட்டினாள். உங்கள் கட்டளைப்படியே இந்த வீட்டின் கிரகதீபம் அணையாமல் துளசி மாடம் வாடாமல் இங்கிருந்து குடும்பம் நடத்துறேன். ஆனால் தயவு செய்து நானும் இவருமாக ஒரே ஒரு தடவை என் பெற்றோரை பார்த்து வருவதற்காக போய் வர மட்டும் அனுமதி தாருங்கள் அம்மா என்று கூறி வணங்கி அந்த தீபத்தை இரண்டு கைகளாலும் அணையாமல் பயபக்தியோடு வாங்கிக் கொண்டாள் கமலி. காமாட்சி அம்மாள் கமலியின் கோரிக்கைக்கு இணங்கினாள். அப்போது அவளுடைய கண்களில் நீர் நிகழ்ந்தது. அவள் தளர்ச்சியோடு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். சிறிது தொலைவில் இருந்து வசந்தியும் ரவியும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சர்மா, வேணுமாமா முதலியோர் புரோகிதருடன் கிரக பிரவேசத்துக்கான வைதிக காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர். பார்வதி அவர்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருந்தாள். குமார் அப்போதுதான் தூங்கி எழுந்திருந்து தோட்டத்து கிணற்றுக்கு நீராடப் போயிருந்தான். பளபளவென்று விடிந்து ஒளி பரவிக் கொண்டிருந்தது. காமாட்சி அம்மாள் ஏற்றி கொடுத்த தீபத்தை அப்படியே கைகளில் ஏந்தியபடி பின்புறம் கிணற்றொடியில் துளசி மாடத்துக்கு சென்றாள் கமலி. அடுத்த சில வினாடிகளில் துளசி மாடத்தருகே இருந்து துளசி ஸ்ரீ சகி சுபே பாபஹாரிணி புண்யதே நமஸ்தே நாரதனுதே நாராயண நம பிரியே என்ற கமலியின் இனிய குரல் ஒலிக்க தொடங்கியது. அவள் துளசி பூஜையை முடித்துக்கொண்டு உட்பக்கம் திரும்பிய போது கூடத்தில் இயல்பை மீறிய அமைதி நிலவியது. ரவி, சர்மா, வேணுமாமா, வசந்தி, பார்வதி, குமார் எல்லோரும் காமாட்சி அம்மாளின் படுக்கை அருகே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். கமலியும் அங்கே விரைந்தாள். காமாட்சி அம்மாள் மயங்கினார் போல படுக்கையில் சாய்ந்து துவண்டு கிடந்தாள். சர்மா காமாட்சி அம்மாளின் பொன்னிற உள்ளங்காலில் சூடு பறக்க தேய்த்துக் கொண்டிருந்தார். எல்லார் முகத்திலும் கவலையும் பரபரப்பும் தெரிந்தன. ரவி அம்மாவின் கையை பிடித்து பல்ஸ் பார்த்து கொண்டிருந்தான். வேணுமாமா குமாரை கூப்பிட்டு, டாக்டரை கூப்பிட்டு வா, ஓடு வாசல்ல கார் நிக்கிறது. உங்க அம்மாக்கு இங்கிலீஷ் டாக்டர் தான் பிடிக்காது, ஆனாலும் பரவாயில்ல, வடக்கு தெருவுக்கு போய் எங்க ஆத்துக்கு நாலு வீடு தள்ளி இருக்கிற டாக்டர் கூட்டிண்டு வா, ஓடிவா என்று அவனை அவசர அவசரமாக துரத்தினார். குமார் ஓடினான். பார்வதி அதற்குள்ளேயே பயந்து அழத் தொடங்கியிருந்தாள். சர்மா காலை தேய்ப்பதை நிறுத்திவிட்டு வேணுமாமாவையும் ரவியையும் நோக்கி உதட்டை பிதிக்கினார். நேரே பூஜை அறைக்கு போய் இது மாதிரி சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துவதற்கென்று காசி செம்பில் எப்போதோ சேமித்து வைக்கப்பட்டிருந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து காமாட்சி அம்மாளின் வாயில் இரண்டு சொட்டு சேர்த்தார். தீர்த்தம் கடைவாயிலும் கன்னங்களிலும் சரிந்து வழிந்தது. அதுவரை அமைதியாக பொறுத்து கொண்டிருந்த சர்மா சிறு குழந்தை போல் விசும்பி விசும்பி கோவென்று கதறி அழுதார். கொடுத்து வச்ச மகராசி வெள்ளிக்கிழமையும் அதுவுமா பார்த்து பூவும் குங்குமமா போய் சேர்ந்துட்டா என்று கிரக பிரவேசத்துக்கு வந்திருந்த பட்டினத்து வாத்தியார் தம் உதவியாளரின் காதருகே மெல்ல முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். ரவிக்கு கண் கலங்கியது. கமலி, வசந்தி எல்லோருமே வாய்விட்டு அழுதுவிட்டார்கள். துளசி மாடத்தில் அந்த குடும்பத்தின் குலவிளக்கான புராதனமான சொர்ணதீபம் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த போது கிரகதீபமாக விளங்கிய காமாட்சி அம்மாள் ஏதோ வீட்டுக்கு மருமகள் வந்ததும் அவளிடம் சொல்லிக் கொண்டு போவதற்காகவே காத்திருந்தது போல் போய்ச் சேர்ந்தாள். வசந்தி கமலியின் காதருகே மெல்லச் சொன்னாள், மாமி உங்களை ஆசிர்வாதம் பண்ணிட்டு போகணும்னே காத்திருந்த மாதிரினா இருந்துட்டு போயிட்டா. கமலியால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. மேலும் வாய்விட்டு விசும்பி அழத் தொடங்கி விட்டாள் அவள். அழாதேடி கமலி, நீ ரவிய கல்யாணம் பண்ணிண்டு உங்க நாட்டோட போயிடுவியோங்கிறதுதான் சதா மாமியோட கவலையா இருந்தது. உங்ககிட்ட என்ன சொன்னா மாமி? நான் இங்கே இருந்து குடும்பம் நடத்தி இந்த துளசி பூஜையை விடாம பண்ணணும்னு என்னிடம் வாக்கு வாங்கி கொண்டு அந்த தங்க விளக்கை எடுத்து கொடுத்தாள். என்னென்ன மாமிக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்து, அந்த துளசி செடி வாடாமையும் விளக்கு அணையாமையும் பார்த்துக்கோ என்று உணர்ச்சி பொங்கும் குரலில் கமலிக்கு பதில் சொன்னாள் வசந்தி. சங்கரமங்கலத்தில் பொழுது நன்றாக விடிந்து சூரியனின் கதிரொளி கோவில் கோபுர கலசங்களில் பட்டு பளீரென்று சுடர்விட்டு மின்னத் தொடங்கியிருந்தது.
இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாம் அடுத்த கதையில் சந்திப்போம். அதற்கு முன்னர் இக்கதையின் முடிவுரையை வாசிக்கிறேன். இதுவரை துளசி மாடம் கதையை ஆர்வத்தோடு படித்து வந்த வாசகர்களுக்கு இப்போது இங்கே இப்படி ஒரு சிறிய முடிவுரை எழுத வேண்டியதாகிறது. கிழக்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய மக்களாலும், மேற்கத்திய கலாச்சாரம் கிழக்கத்திய மக்களாலும் மாறி மாறி அழுத்தமாக கொண்டாடப்படுவதை சில சமயங்களில் சிலரிடம் காண்கிறோம். உலகம் சிறியதாகி வருகிறது. மனிதர்களிடையே முரண்டுகளும் வெறுப்புகளும் தணிந்து வருகின்றன. ஆஸ்திகரான சீமாவையரை விட நாஸ்திகரான இறைமுடிமணி பண்பட்டவராயிருக்கிறார். சங்கரமங்கலத்து இந்து பெண்களை விட அதிக இந்திய தன்மையை விரும்பி நேசிக்கிறாள் பிரெஞ்சு பெண்ணான கமலி. வைரம் பாய்ந்த காமாட்சி அம்மாளின் மனதையே கடைசியில் இழகச் செய்து அறவே மாற்றிவிட அவளால் முடிகிறது. நேரெதிர் லட்சியங்களுள்ள சர்மாவும் இறைமுடிமணியும் நெருங்கிய நண்பர்களாக பழக முடிகிறது. நம்மை சுற்றி உலகெங்கும் டிரான்ஸ்பர் ஆஃப் வேல்யூஸ், மதிப்பீடுகளின் மாறுதல், மதங்களையும் சமய நம்பிக்கைகளையும் பூர்வீகமான கலாச்சார பழக்க வழக்கங்களையும் மெல்ல அசைத்துக் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஓரிடத்திலிருந்து பெருகும் நீர்ப்பெருக்கு மற்றோரிடத்தில் சென்று தவிர்க்க முடியாதபடி நனைந்து பாய்ந்து பரவுவது போல கலாச்சார பரிமாற்றம், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அல்லது கலாச்சார மடைமாற்றங்கள், கல்ச்சுரல் டிரான்ஸ்பர்மேஷன் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அதை யாராலும் அழித்துவிட முடியாது. இக்கதையில் கமலியும் ரவியும் அந்த கலாச்சார பரிமாற்றங்களின் சின்னங்களே. ஆயிரம் வேறுபாடு இருந்தாலும் பாசமும் அரவணைத்து ஏற்றுக்கொள்வதுமே முடிவாக இந்திய தாய்மார்களின் நிறைவான பண்பு என்பதை தன் வாழ்விலும் மரணத்திலும் ஒரு சேர நிரூபிக்கிறாள் காமாட்சி அம்மாள். பண்பாடு என்பது பரவலாகும் போது வெறும் தேசிய அடையாள புள்ளி, நேஷனல் ஐடென்டிட்டி நீங்கி மானிடம் என்ற சர்வதேசிய அடையாளம், இன்டர்நேஷனல் ஐடென்டிட்டி உடனே வருகிறது. இந்த கதை சங்கரமங்கலம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் நடந்தாலும் இதில் வரும் மனிதர்கள் அந்த கிராமத்தை விட பரந்த உலகத்தை பாதிப்பவர்கள், பாதித்தவர்கள், பாதிக்கப் போகிறவர்கள். இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த கதையில நாம சந்திக்கலாம். அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விச்சிஸ் கதை நேரம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.